தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நாய்கள் கடித்ததால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற கால்நடை மருத்துவமனை உதவி செய்யவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. குளக்காட்டான்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ் காளியம்மாள் தம்பதி பட்டி போட்டு ஆடு வளர்த்து வருகின்றனர். இவர்கள் குட்டிகளை விட்டுவிட்டு மேய்ச்சலுக்கு ஆடுகளை ஓட்டிச் சென்றுள்ளனர். அந்த நேரம் பார்த்து பட்டிக்குள் நுழைந்த இரண்டு நாய்கள் குட்டிகளை கடித்து புதறின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காளியம்மாள் உடனடியாக புதூர் அரசு கால்நடை மருத்துவமனை மற்றும் போலீசுக்கு தகவல் கொடுத்தார். கால்நடை மருத்துவமனையிலிருந்து யாரும் வராததால் தனியார் மெடிக்கலுக்கு சென்று விவரத்தை சொல்லி மருந்து கேட்டுள்ளார். மருந்துக்கு 1400 ரூபாய் தேவைப்பட்ட நிலையில் ரேஷன் அட்டையை அடகு வைக்க காளியம்மாள் முடிவு செய்துள்ளார். நிலைமையை அறிந்த மருந்தக உரிமையாளர் பணம் வாங்காமல் மருந்துகளை கொடுத்து அனுப்பியுள்ளார். அதற்குள் 4 ஆடுகள் உயிரிழந்தன. 15 ஆடுகள் உயிருக்கு போராடி வருகின்றன.